நிறைய ரவுடிஸ் சினிமால வந்து நிறைய நடிக்கிறாங்க அதை நம்ம சிலவங்க நம்ம ஓபனா சொல்றதுக்கு பயப்படுறோம் யோசி டைரக்டருக்குமே மிரட்டல்கள் வரும் அசுரன் டைம்ல சாருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ரவுடிகளுக்குலாம் நம்ம கதையை உடமா வரணும் அவங்க அந்த சினிமா டான் சினிமாலாம் வரும்போது நம்மளும் இந்த மாதிரி தானே இருக்கிறோம் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க குத்திட்டு ஆனா நான் குத்துலனா நீ என்னை குத்திடுவா சாரி நான் தப்பா எடுத்துக்காதண்ணா எனக்கு பயங்கரது இன்னைக்கு நினைச்சாலும் எப்படா இப்படி ஒரு வடசனி டூவோட ஸ்டோரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நான் சமீபத்தில் சார்ட்ட கேட்கும் போது வடசனி டூ பண்ணலாம் அப்படின்ற நடந்த சம்பவங்களை அந்த டைம்ல இருந்தவங்க அந்த டைம்ல சம்பந்தப்படாம அது பக்கத்துல இருந்து பார்த்தவங்க அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நேரடியாக பேசி என்ன உண்மையிலேயே என்ன நடந்தது எல்லாமே அதனுடைய இன்ஸ்பிரேஷன் ஆடு காலத்துல வந்து கோழி சாவல் வளர்க்கிறவன் எல்லா வீட்லயும் மரியாதை கிடையாது வீட்டுல என்ன கஷ்டம் என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியாது ஆனா அவன் சாவலுக்கு எல்லாமே பார்த்து வளர்ப்பான் வசதியா இருக்கிறவங்க நிறைய சாவல் வளர்க்கறது அது வேற விஷயம் ஆனா பேஷனுக்கு வேண்டி ஒவ்வொருத்தரும் சாவல் வளர்க்கும் அப்ப அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க வெற்றிமாறன் சார் வந்து சிஎம் ஆனாலும் வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில அவர் அரசியலுக்கு வரவங்கும் போது நிச்சயமா ஒரு நல்ல எண்ணத்துல தான் வராரு அரௌண்ட் ஒன் பிப்டி டூ டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் சம்பவம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் மக்களுக்காக வரேன் நம்பர் ஒன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஹீரோ சினிமால இருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் வரணும் அப்படின்றத நான் ஒரு நிறைய பேர் பேசுவாங்க ஆக்சுவலா சினிமால இருக்கிறவங்க வந்து பயங்கர பிரியா குவி தலைசிறந்த பிராண்ட் ஸ்கில்லிங் எவரி ஒன் எவ்ரிவேர் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம தான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னல் விஜிபி கிங்டம் சென்னை நான் இன்டர்வியூ கேள்வி கேட்டிருந்தேன் சார் உங்க படத்துல என்ன சார் காமனா இருக்கும் சார் அப்படிங்க மாதிரி கேட்டு இருந்தா யோசிச்சு சார் அப்படி எதுவுமே இல்ல கதை தான் இருக்கும் அப்புறம் அட்டாக்கு தினேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா மூணு ரமேஷன் இருப்பாரு எனக்கு ஒரு நூறு பேரா தான் அனுப்பிச்சிருப்பாங்க சரிங்க சரிங்க அது தான் ரியலைஸ் பண்றேன் நீங்க தான் இன்டர்வியூ பண்ணுங்க நான் தான் அது பண்ணிருந்தேன் எனக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு திருப்பி அண்ணன் அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் நீங்க சார் கூட ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இப்ப இந்த ஒரு வட சென்னை அப்படிங்கிற ஒரு படம் வருது புதுப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வருது இல்லையா இந்த மாதிரி படங்கள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் அவங்க பண்ற பண்ணக்கூடிய கொலைகளா இருக்கட்டும் தப்புக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாமே வெற்றிமாறன் சார் ஸ்பாட்டில் போயிட்டு லைவில் பார்த்து எடுத்துகிட்டு பண்ணுறது தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை தான் வந்து படமாக்குறாங்க அதை பற்றி கொஞ்சம் தான் ஷேர் பண்ண முடியுமா உங்களுக்கு அது இப்போ சம்பவங்களை பார்க்க முடியாது நடந்த சம்பவங்களை அந்த டைமில் இருந்தவங்க இப்போது ஒருவேளை தண்டனை வாங்கி வெளியே வந்தவங்க இல்லை அது அந்த டைமில் சம்மந்தப்படாமல் அது பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நேரடியாக பேசி என்ன உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத வச்சு தான் ஒரு அதை எல்லாமே அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஒரிஜினலாக நடந்ததுனுடைய விஷயங்கள் தான் வடசனையில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆமாம் அது வெற்றி சாரி சொல்லிருப்பாங்க இல்லையா ஆமா ஆமாம் அதில் இருக்க எல்லா கதாபாத்திரமும் ஒரிஜினலாக இருந்தது தான் அப்படி இதுல டேரக்டருக்குமே மிரட்டல்கள் வரும் நீ என்ன எங்களை படமாக எடுக்கிறியா எங்களோட வாழ்க்கையை வழியில் காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்களும் வந்திருக்கும் இல்லைங்களா அது அசுரன் டைமில் சாருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பேசுனாங்க ஓகே ஓகே வடசென்னை பொறுத்தளவில் பெருசாக ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு காட்டினதே உங்களுக்கு நல்ல விஷயமா தான் அதில் நிறைய நல்லது இருக்குல்ல ஆமா ஆமா யாரும் இது ஆகணும் அப்படி என்ன ரவுடிகளை பத்தியே மாதிரி நினைக்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வெளியில காமிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க காமிக்குது அதுலேருந்து ஒரு மாற்றம் நடக்குது சினிமாவால் நிறைய மாற்றங்கள் வந்து நிறைய ஏரியாக்கள்ல வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ரவுடிகளுமே ஓகே இதுக்கப்புறம் நம்ம தப்பால் எதுவும் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சினிமா துறைக்கு வர்றது அந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு அந்த அந்த அப்போதைய டைமில் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ரவுடிஸ் அது எப்படி சொல்கிறது எல்லாருமே ரவுடி சுதந்திரத்தில் அப்படி போகிறதில்ல ரவுடி ஆகணும் அடுத்தவங்களை இது பண்ணி தான் நம்ம வாழணுன்றதுலாம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சேராத நட்பு அந்த மாதிரி தான் போகிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதே சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் புட்டப் கேஸுகள் நிறைய வருது நானும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்படுறேன் அவங்க திருந்திருவாங்க திருந்தினாலும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதுல ஸோ அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு தான் போடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த சினிமா அப்புறம் இந்த ஹோட்டலில் பவுன்சர்ஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பய பெரிய ரிலீஃப் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க டோட்டலாகவே அங்கேருந்து அவையாகிற மாதிரி ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஃபேமிலிலையும் ஒரு அவங்க எல்லாருமே குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு போதுமான வருமானம் வருது ரொம்ப மனநிறைவா நிறைவா அத அப்படிப்பட்ட நிறைய ரவுடிஸ் வந்து திருந்தி மனம் திருந்தி நடிக்கிறவங்க எல்லாருமே இங்க வரும்போது அவங்களான்ற அவங்க கதை மாதிரி சம்பந்தமே இருக்கு அவ்வளவு அம்பளா ஏன்னா சினிமாவுக்கு நினைக்கிறேன் வரும்போது எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மரியாதையா நடந்துக்கிடுவாங்க சொல்றதை கேட்டு பண்ணுவாங்க சார் அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு இன்னொரு டவுட் என்ன இன்னமும் சினிமாவிலையும் ரவுடிகளுக்கும் அந்த தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் கட்டாயம் இருக்குல்ல சென்னையில் இன்னும் சில ரவுடிகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா எல்லாமே நம்ம ஊரில் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யுது இருக்குதா எதுவுமே இல்லாமல் இல்லையே எல்லாமே இருக்குது எல்லா சூழ்ந்த சமுதாயம் தான் அதை நம்ம சிலவங்க நம்ம ஓப்பனாக சொல்கிறதுக்கு பயப்படுறோம் யோசிக்கிறோம் ஆமாம் ஆமாம் இல்லை சட்டம் அது இது இமேஜ் இப்படி நீங்கள் நிறைய ரவுடிகள் வந்து சினிமாவுக்கு வந்து பிற தெரிஞ்சிருக்காங்க நிறைய அப்படிங்கும்போது ரவுடிகள் இருக்கிறாங்க ரவுடிகளுக்கும் ரவுடிகளுக்கெல்லாம் அவங்க கதையை எடுக்க நம்ம கதையை படமாக வரணும் இல்லை நம்ம அவங்க இந்த சினிமா டான் சினிமாலாம் வரும்போது நம்மளும் இந்த மாதிரி தானே இருக்கிறோம் அப்படின்றது அவ் அது ஒரு திரைப்படமாக வர்றதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பயங்கர பயங்கரம் இப்போது ஆடு காலத்தில் வந்து ஆடு காலத்தில் வந்து கோழி சாவல் வளர்க்குறவன் எல்லா வீட்லேயும் மரியாதை கிடையாது இவனுங்க ஒரு பெயிண்டராக ஒரு டிரைவராக ஒரு ஆட்டோ ட்ரைவராக ஒரு லாரி ஏதோ ஒரு வேலை செய்வாங்க ஆனால் அவனுக்கு ஒரு பேஷன் வந்து சாவல் வளர்க்கும் வீட்டில் என்ன கஷ்டம் என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியாது ஆனால் அவன் சாவலுக்கு எல்லாமே பார்த்து வளர்ப்பான் முட்டை மட்டனு ஈரல் மினரல் வாட்டரு இப்படி அது வந்து தயார் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்போ இவன் வெளிய வெளியே போகும்போது அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவான் என்ப மதியான கொஞ்சம் அந்த ஈரல் வரட்டி வச்சுருக்கேன் அதை வந்து சாவலுக்கு கொடுத்துரு அந்த சேலுக்கு போகிற ஊட்டினா தான் சாப்பிடுவோம் தானாக குத்தி அது சண்டை போடுறது தான் தெரியும் இவனுக்கு அப்படியே ஊட்டி ஊட்டியே வளர்த்துட்டானுங்க ஓகே ஓகே ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஏட்டா உனக்கு நமக்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்துல நீ கோழிக்கு ஈரல் வாங்கி வச்சிருக்கேன் தானே திட்டுவாங்க இப்படி தான் கோ சாவ சண்டை விடுறவங்க எல்லாரும் கெட்ட பேர் வசதியா இருக்கிறவங்க நிறைய சாவல் வளர்க்குறது அது வேற விஷயம் வேறு விஷயம் ஆனால் பேஷனுக்கு ஒவ்வொருத்தனும் சாவல் வளர்க்குறோம் அப்ப அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க ஆடுகளும் இந்த ஆடுகளை வந்ததுனால எங்களுக்கு இவ்வளவு நாள் அசிங்கப்பட்ட எங்களுக்கு அது ஒரு அங்கீகாரமா இருந்துச்சு அந்த சாவல் வளக்கு சாவல் பெரியர்களுக்கு ஒரு அங்கே ஒரு இது கிடைச்ச மாதிரி இருந்துச்சு வடசனி டூவோட ஸ்டோரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது ஒரு சின்னதா நான் சமீபத்தில் சார்ட்ட கேட்கும்போது வடசனி டூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவே எனக்கு ஒரு பெரிய அப்டேட் ஆயிருந்துச்சு ஓகே பண்ணலாங்கிறது கன்ஃபார்ம் கன் கன்ஃபார்ம் ஓகே ஓகே ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வடசனையில் உள்ள நிறைய ட இப்போ இங்கிலீஷில் கூட டப் பண்ணிருக்காங்க ஓகே ஓகே டே அவன் செத்துட்டான்டா அப்படின்றத ஃபுல்லாகவே அந்த சீனை பயங்கரமா பண்ணிருக்காங்க அண்ணா டூ டைம்ஸ் குத்துறீங்கனா அப்படி ஃபுல்லா இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல அது ஓகே அது இங்கிலீஷ்ல மாத்தி டப் பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி லைப்ல தொலைச்சிடடா அந்த டயலாக் அப்புறம் அது ரீல்ஸ்ல ட்ரெண்ட் நினைக்கிறேன் ஆமா லைப்ல தொலைச்சிடடா டேனியல் பாலாஜி பேசுறது அப்புறம் நான் இந்த சார்ட்டே கேட்டேன் சார் ஒருத்தர் கோளோ பண்ணி ராஜன குத்திட்டு அவங்களுக்கு கீழ வேலை செஞ்சவங்க குத்திட்டு அண்ணா நான் குத்துலடா நீ என்ன குத்துறேன்னா சாரி நான் தப்பாடுது거든 நான் இப்படி ஒரு டயலாக் இருக்குது எனக்கு பயங்கரது இன்னைக்கு நினைச்சாலும் எப்படா இப்படி ஒரு இதை எழுத முடியும் தீனா காசிமேடு தீனா நாடா குத்திட்ட அப்படின்னு வரல ஆனா நான் குத்துலடா நீ என்ன குத்திருவேன் சாரி நான் தப்பா எடுத்துக்காதனா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ரொம்ப அது போல பயங்கர ட்ரெண்டா இருக்கு அப்ப அதெல்லாம் சாப்பிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி வடசனை மேல ஒரு பயங்கர அன்பு கேரக்டர் மேல எப்பவுமே இருக்கு அது ஒரு பயங்கர ஏன்னா உங்களுக்கு இந்த மதுரை கலாச்சாரமும் வடசென்னை கலாச்சாரமும் திரைப்படமா பாக்குறதுக்கு சம்பவம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அது எப்பயுமே இப்போ பருத்தி ஆடுகளம் அந்த மாதிரி டீடைல் படங்கள் மதுரையில் அது நமக்கு ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு கலாச்சாரத்தன்மை ஒரு வட்டார வழக்கு மொழிகளோட சேர்ந்த சில நோன்சஸோட இருக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மாதிரி வடசெனையில நம்ம யாருக்குமே தெரியாத வார்த்தைகள் கரெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கும் அவங்க சாப்பாடு முறை பழகிறது நட்பு கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறது வைக்கிறது அது இதுன்னு நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குனால அது இருக்கும் பாக்க அது அதுல ரியல் பேஸ்டா இருக்கனால அத பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ வெற்றிமாறன் சாருங்க இது சார்ந்த கதைகள் இருக்குல்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஆடுகளம் மதுரைல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அங்க நடக்கக்கூடிய ஒரு சண்டை லவ் அதுல ஒரு கொலை இப்ப வடசனையில நடக்கக்கூடிய எந்த இது வெற்றிமாறன் சாருங்க இது சார்ந்தே தான் படம் பண்றாங்க விடுதலையில கூட அந்த அது பேஸ்ட் அத பத்தி கேட்டிருக்கீங்களா இல்ல சார் என்ன கேட்டாலும் ஒரு பெரிய ஒரு சிரிப்பு சிரிப்பார் சரியா அப்படி அத சிரிச்சுட்டு போயிடுவாரு பதில அவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல மாட்டாரு அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி ஒரு ஒரு கடினமான கதைகளை கையால் கையாள்வாரு ஆனா நான் ஒன்னே ஒண்ணு ஆசைப்பட்டது நடந்துச்சு இளையராஜா சார் கூட ஒரு படம்னா வெற்றி மாறா சார் ஒரு பண்றக்கு வாய்ப்பே இருக்கு அது போல ஏன்னா இவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் ரொம்ப பிடிக்கும் இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு நிறைய நாள் நாங்க ஆதங்கப்பட்டிருக்கோம் திடீர்னு பார்த்தா நடந்துருச்சு விடுதலை வந்துருச்சு இப்போ சார்ட்டு போய் ஒரு ஃபேண்டஸியா ஒரு பியோர் லவ் பயங்கர ஃபுல் லவ் ஸ்டோரி எடுங்க அப்படின்னு கேட்டா அவரு இந்த இந்த இளையராஜா சாரு வெற்றிமாறன் சார் காம்பினேஷன் வருமானம் ஆசைப்பட்ட மாதிரி இதையும் நம்ம ஆசைப்படலாம் ஆனா இந்த ஆசை நிறைய வராது வாய்ப்பே இல்லை அடிச்சு அணித்தரமா சொல்லிடல நிச்சயமா வராது காரணம் அதை விட ஒரு பயங்கர அழுத்தமான காதல் இந்த கதையில இருக்கு கதையில அந்த காதல் பெரிய காதல் காதல் ஒரு பாட்டு இல்ல ஆமா ஆமா ஆனா சம்பவங்கள் புறம் பெரிய பெரிய சம்பவம் சம்பவங்கள் பெரிய பெரிய ரொம்ப உணர்வுபூர்வமான சோசியல் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய டாபிக்ஸ வச்சு தான் அவர் படம் எடுக்கிறாரு அதுல காதல் வந்து ஒரு பயங்கர ஒரு ஜெனியூனா ஒரு பயங்கர அழுத்தமா அந்த காதலும் இருக்கு ஒரு மாதிரி மலர் பறந்து போன மாதிரி பறந்து போச்சு அதுல ஆனா தனியா ஒரு லவ் ஸ்டோரி எடு போறான்னு சந்தேகம் தான் இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க சார் சாட்டாயிருக்குல புதுப்பேட்டை அப்படிங்கிற சென்னையில இருக்கிற ஒரு லொகேஷன்ல அது சார்ந்த அந்த படங்களும் அடிச்சிட்டீங்க வெற்றிமாறன் சார் ரெண்டு டைரக்டர்ஸ் யார் ரொம்ப என்ன சொல்றது அந்த ரொம்ப இயல்பாக உண்மையாவே அதை ட்ராவல் பண்ணி எடுத்தது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எனக்கும் தெரியுது அவர் செல்வரா சார் வந்து அந்த உண்மை சம்பவத்தையும் கொஞ்சம் வேற ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதில் சினிமா ஃப்ளேவர் ஒரு ஆமாம் ஒரு சின்ன ஒரு மியூசிக்கலா ஒரு வேற மாதிரி ஒரு ஏதோ ஒன்று ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு சைடுலையும் சரி கொஞ்சம் ரொம்ப டக்கு டக்குன்னு திரும்பி எதாவது பண்ணோம் நான் அது அவருக்கு ஒரு இது அவரு ஸ்டைல் வச்சுருப்பாரு அது ஒரு தனி ஸ்டைல் தனி ஸ்டைல் அதுவும் ரசிக்க முடியாதான் இருக்கும் சார் வந்து எந்த ஆர்டிஃபிஷியலும் இருக்காது ரியலிஸ்டிக் ரியலாக என்ன நடக்குமோ அதுதான் அந்த புதுப்பேட்டை படத்தில் தனுஷார்லாம் மணினா அல்லவனானு சொல்லுன்னா அதெல்லாம் அந்த அது ஒரு மாதிரி ஒரு நல்லா இருந்தது அது அது ரியல் லைஃப்பில் நடந்துருக்குமான்னா அது அவட்டு தான் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒரு சினிமாவாக ஒரு பார்க்கும்போது அது ஒரு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உண்மை சம்பவத்தை கொஞ்சம் மாற்றி படம் எடுப்பார் அவர் ஆமாம் அந்த இதில் சிலவர் அது சிலவர் சார் அதில் கேங்க ஓகே சார் வந்து என்ன இருக்கோ அதுதான் எங்கே கொஞ்சம் இது பண்ணாலும் அவருக்கு ஆகாது அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அடுத்து நம்ம தனு சார் அவர்களை பற்றி பேசிய நிறைய படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்கேயோ இருக்கிறார் ரீசெண்ட்டாக குபேரா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய அந்த போஸ்டர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நினைவு அருமையாக இருந்துச்சு சாரை பற்றின ஒரு உங்களோட உங்களோட அனுபவம் ஆறு சாரு புதுப்பேவியில் தான் நான் பார்க்குறேன் அந்த படத்துல எனக்கு நல்ல பேர் கிடைச்சது அந்த பேட்டை வந்து ஒரு பெரிய ஐடென்டிபிகேஷன் அப்போ ரொம்ப சின்ன பையன் எவ்வளவு நிதானமா வந்து இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சு பாட்டு எழுதுறாரு பாட்டு பாடுறாரு டைரக்ஷன் பண்றாரு நடிக்கிறாரு ப்ரொடியூஸ் பண்றாரு எல்லாமே ஆமா அதான் அவரு விஜய் சேதுபதி இவங்க எல்லாமே இப்போ சினிமாவில இப்போ அது அது இப்போ இந்த அந்த நடிகர்களை பத்தி பேசும்போது இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு தேடுறோம் நடிக்கிறோம் அப்படின்றத விட கிடைத்த வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி ரொம்ப நாள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுல இவங்க சார் அண்டு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ரெண்டு வருமே அதனால தான் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க விஜய் சேது அவர்கள ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து இந்த பொசிஷன் கிடைச்சது அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் கஷ்டப்பட்டு அவர் கிடைச்சது சினிமா லக்கு தேவருக்கு இருக்கு திறமையும் தேவை லக்கு கம்பல்சரி லக்கு ஒரு பாயிண்ட் தேவை இப்போ திறமை இருக்கிறவங்க ஜெயிக்கிறத வந்து ஒரு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இத்தனை இவ்வளவு தூரம் இப்போ விஜய் சதுர்த்தி படுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சு அதை நடிச்சு கூத்து பட்டறையில இருந்து நடிப்பு வளர்த்து வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி இப்போ நமக்கு பா கண்ணிலே பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் எதுனால வாழ்ந்தார் அப்படின்னு தனுஷார் எப்படி வளர்ந்தாரு திடீர்னு எங்கேயோ ஒருத்தங்க வந்து ஸ்டார் ஆயிடுறாங்க ஒரு நாள் அதை என்ன சொல்லுவீங்க லக்கு தான் சினிமாவுக்கு வரணும்னு கூட நினைச்சு பாத்திருக்கேன் எப்படி நிறைய பேர் நம்ம பேர் சொல்ல வரும் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் எங்கேயோ இருப்பாங்க அடுத்த நாள் வந்து பெரிய ஸ்டார் ஸ்டார்ட் அது அவங்களுக்கு ஒரு பிராப்தம் லக்கு தானே அதே மாதிரி நடிகர்களுக்கு லக்குன்றது ரொம்ப இந்த ரொம்ப முக்கியம் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு இப்போ கரண்ட்ல என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா விஜய் சார் அவங்க வந்து சினிமா விட்டு விலகுறது அப்படிங்கிறது இன்னொன்னு அஜித் சாருங்களுமே விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சு ஒன்று இருந்துட்டு இருக்கு அஜித் சாருக்கு மோஸ்ட் ஆஃப்லி இந்த விடாமுயற்சி தான் கடைசி படமா இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்கன்னு நிறைய ரூமர்ஸ்லாம் பெரிய லெவலில் நடிக்க மாட்டாங்க அவங்க வந்து பைக் ரைட் ஃபேமிலி

நிச்சயம் ஒரு நல்ல எண்ணத்துல தான் வராருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ புது மாற்றங்கள் வரணும்னு எல்லாம் நமக்கு ஆசை தான் உதயநிதி சார் ஒரு யூத் இப்போ என்னென்ன என்னுடைய ஆசை இந்த மாதிரி யூத் ஆளுக வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்றது அது உதயநிதி சாராகட்டும் விஜய் விஜய் சார் வந்து புதுசா அவருடைய படங்கள் மாறி அவருடைய இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் மக்களுக்காக வர்றேன்னு சொல்றது படங்கள்ல சொல்ல கருத்துக்களை அவர் காம்படிஷன் இருக்கும்போது போது எல்லாருமே கொஞ்சம் நல்லா நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு இப்போ அரசியல்வாதிகள் ஆகிறவங்க எல்லாமே சினிமால இருந்து வர்றவங்களா இருக்காங்கிற ஒரு இதுவும் இருக்கு மக்கள் கிட்ட ஏன்னா சினிமால நடிச்சா போதும் போலே நம்ம வந்து தமிழ்நாட்டு சேமாய் நாட்டை ஆண்டுலாம் அப்படிங்கிற டாக்குமே நம்ம மக்கள்கிட்ட இருக்கு அதுக்கு மக்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது அவங்க முகம் பழகி அவங்க நடிக்கிற படங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை வைக்கிற மாதிரி ஒரு மக்கள் சினிமா அதான் நம்மளுடைய ரியல் லைஃபோட பிரதிபலிப்பு தானே சினிமா ஸோ மக்கள் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதை விட ஒரு பெரிய மாசு ஹீரோ வந்தா கூட முகம் தெரியாத ஒரு ஹீரோவை அது நம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு நான் சொல்றேன் இன்னொன்னு இவங்க சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் வரணும் அப்படின்றலாம் ஒரு நிறைய பேர் பேசுவாங்க அரசியலை பத்தி என்ன தெரியும் ஆக்சுவலா சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பயங்கர பிரில்லியன்ஸ் ஆமா அவங்க படிக்கிற பழக்கம் வந்து ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் இருக்கும் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க படிப்பாங்க அது அரசியலுக்கு வரணும்ன்றதுக்காக இல்ல தான் நடித்து கதைகளை சூஸ் பண்றதுக்கும் கதாபாத்திரங்களை மாறுவதற்கும் அவங்க படிக்காத ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்கிறாங்க அவருடைய படங்களுக்கு ஒரு இமேஜ் அவருடைய தன்னுடைய சொந்த சில கொள்கைகள் வந்து அந்த படத்துல அப்ளை ஆகிட்டு இருக்குது அது வந்து அவ்வளோ விஜய் சார் இருக்காருன்னா விஜய் சாருடைய குணமா அது நம்ம அவருடைய குணம்தான் வெளிப்படுது ரஜினி சார் இருக்காருன்னா ரஜினி சாருடைய குணம் தான் வெளிப்படுது அவருடைய கேரக்டர்களாக வெளிப்படுது ஸோ உண்மையில் பார்க்கும்போது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்றது ஸோ அது நமக்கு நம்ம எல்லாருக்குமே அது ஒரு நம்பிக்கை அவங்க வரலாம் அப்படின்றது ரொம்ப அவங்க க்ளோஸ் டு அவர் இது இல்லை அந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு எனக்கு பர்சனல் என்ன ஒரு ஆசைன்னா ஹீரோக்கள் அரசியல்வாதாரங்களே எனக்கு டைரக்டர் வரணும் அப்படின்னு ஆசை இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சிஎம் எம் ஆளான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவர் படங்கள்ல சொல்ற மாதிரி ரவுடிசம் இருக்காது விடுதலை மாதிரியான படங்கள்ல சொன்னா அந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை அது எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் தூக்கிடுவாரு அஹ் ட்ரக்ஸ் கண்டிப்பா சொசைட்டில சர்வே ஆகுது சார் தெரியும் நான் இதெல்லாம் படம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சரியாகணும்னு தான் நான் படம் எடுத்திருக்கேன் அப்ப இது உண்மையாவே சரியாச்சுன்னே எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இது நம்ம முதல்வன் படத்துல நம்ம ஆசைப்பட்ட மாதிரிதான் எனக்கும் ஆசைதான் நீங்க சொல்ற மாதிரி உள்ள ஆசை எனக்கு உடன்பாடு இருக்கு ஏன்னா அவர் வந்து பயங்கர அறிவாளி படிக்கிற தன்மை எப்பயுமே படிச்சுட்டு நல்ல தனி மனித ஒழுக்கம் ஆளு எந்த தீய பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப நேர்மையான ஆளு யாரு போய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் மைண்டுக்கு என்ன இருக்கோ அதை செய்வார் அது கரெக்டா இருக்கிற நிறைய அனலைஸ் பண்ணி செய்வார் ஸோ அவர் ஒரு ஆள் சிஎம் வந்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு அந்த ஒரு ஆசை என்ன நடிகர்கள் இயக்குநர்கள் சொல்றத நடிக்கிறாங்க ஆனா இயக்குநர்கள் தான் அந்த படத்தையே இயக்குறாங்க அந்த படத்தோட எல்லாமே இயக்குநரை பார்வை ஒரு ஹீரோ மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே ஒரு இயக்குநருடைய கற்பனை கதாபாத்திரம் தானே நம்ம அவங்களோட இதுல தான் நம்ம நம்ம வாழ்றது வந்து இயக்குநர்களாலதான் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லா மாதிரியும் உருமா உருமாறி அவங்க ஒரு படத்தை

பொதுவா எனக்கு இதே தா யாருமே எதிர்பார்க்கலங்க அவர் ஒரு பீக்ல இருக்கும்போது ரிசைன் பண்ணுவார் இந்த டைம் கரெக்டான டைமா இருக்கும்னு என்னமோ நினைச்சிருப்பாங்களே என்னமோ யாரு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கொஞ்சம் அவரு நல்ல ஏஜ்ல இருக்காரு இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகி போய் பீக்ல தான் இருக்க போறாரு ரஜினி சார் இன்னும் பீக்ல தானே இருக்காரு அதே மாதிரி ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இது கொஞ்சம் அப்படின்னு இல்லாம ஸ்டக்குன்னு ஹையில இருக்கும்போது குட் பண்றாருன்றது ரொம்ப ஆச்சரியமா தான் வந்த பாதை வரைக்கும் பாக்கும்போது திருப்பி பின்வாங்க மாட்டாங்க விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கப்படுது ஏன்னா ரஜினி சார் வந்துட்டாங்க பின்வாங்க இல்ல உறுப்பினர் கார்டு வரைக்கும் எல்லாம் காட்டி ஆமா எல்லாமே பின் இதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க வெற்றியோ தோல்வியோ இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நின்று பாப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுது தலைவர் மைண்டுக்கு வேற ரொம்ப அமைதியும் அரசியல் செட் ஆகுது நம்மளும் ஆசைப்படுறோம்னா அதெல்லாம் நான் எனக்கெல்லாம் முன்னாடி நான் சின்ன வயசுல தலைவருடைய குணத்துக்கும் அதுக்கும் செட் ஆகாது சுத்தி

அவருக்கு பதில் இவர் வரார்ன்றதே பெரிய சந்தோஷம் தேங்க் யூ ரமேஷ்ண்ண நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் சினிமா பத்தி நிறைய வாழ்வியல் பத்தி பேசணும் நம்ம நன்றிண்ணே இதே மாதிரி சந்தோஷமா நிறைய படங்கள் நடிச்சிகிட்டே இருங்க தேங்க் யூ குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ பிராண்ட் ஸ்கிலிங் எவரி ஒன் எவ்ரிவேர் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னல் அக்வாரியம் VGP விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை